அன்புள்ளங்களே மன்னிப்பு இந்த தலைப்பை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இத பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் அது குடும்ப பிரச்சனையாகட்டும் நட்பில் உள்ள பிரச்சனையாகட்டும் இல்ல எந்த வகையான பிரச்சனையாகட்டும் மன்னிப்புன்ற ஒரு மந்திர சொல்ல வச்சு எல்லாத்தையுமே சரி செஞ்சிரலாங்க ஒரு கதையில இருந்து வருவோம் ஒரு காலத்துல ஒரு அரசன் தன் மகனுக்கு பட்டம் சூட்ட ரெடி ஆயிட்டாங்க ஆனா அதற்கு முன்னாடி தன் மகனுக்கு சில பாடங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஜென் துறவியிடம் கொண்டு போய் அனுப்புகிறாங்க அந்த மகனுக்கு எதுவுமே புரியல இருந்தாலும் தன் தந்தை அனுப்புகிறாங்களேன்ட்டு அந்த ஜென் குருக்கிட்ட போவார் போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் அந்த செருப்பு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஒரு நிலை இல்லாமல் வீசி தள்ளிட்டு வந்துடுவார் உள்ள இதை பார்த்து கொண்டிருந்த அந்த குரு நீ முதல்ல போய் அந்த செருப்பை ஒழுங்காக வச்சு அந்த செருப்புகளிடம் மன்னிப்பு கேட்டுட்டு வான்னுவார் இந்த தம்பிக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் அங்கே போய் அந்த இளவரசன் போயிட்டு அந்த செருப்போட மன்னிப்பு கேட்டு உள்ளே வரும் பொழுதே அவருக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துடும் அப்போ சொல்லுவார் எனக்கு இந்த ஒரு விஷயத்திலே எனக்கு புரிஞ்சிருச்சு வாழ்க்கையில் நான் இதுக்கு மேலே ஒரு நாட்டை நிர்வகிக்கணும்னா நான் மன்னிப்புன்ற ஒரு சொல்லு கண்டிப்பாக வந்து நான் எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்ட்டு அந்த குருவோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வருவார் அன்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கங்க மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையினால் மிகப்பெரிய விளைவுகளை நம்ம தடுத்துடலாம் ரெண்டு பேர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க சும்மா ஒருத்தர் மேலே ஒருத்தர் காலை மூட்டு மிதிக்கிறாங்க ஒரு மன்னிப்பு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மன்னிப்போடு போயிருக்கோம் மாறாக பஸ்ஸுன்னா இப்படி தான் இருக்கும் தெரியாதனமாக பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லும் பொழுது அது வாக்குவாதமாக போய் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் வந்து ஒரு சின்ன மன்னிப்பு அன்பாக மன்னிப்பு கேட்டுட்டு தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்படியோ மாற்றிட்டு நல்ல விஷயமா போயிடுறத தவிர அதை சண்டையாக கொண்டு போய் அதை மிகப்பெரிய விரிசலாக ஆயிருக்கு பேசக்கூடிய அது நிலைமைக்கு சென்றிருக்கு இப்படி நம்ம இந்த மன்னிப்புன்ற ஒரு அற்புதமான மந்திர சொல்ல நம்ம மனசார யூஸ் பண்ணோம்னா ரெண்டு நடக்கும் முதலில் நமக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் நாம மாறுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு வெளியில் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா அவர்கள் நமக்குள்ள இணக்கமாகறதுக்கு ஒரு முதல் ஸ்டெப் ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டுத்துக்குமே மூலம் பார்த்தா மனதார நாம் மன்னிப்பு கேட்கறது தான் ஆகையால் நம்ம எல்லாரும் மன்னிப்பு கேட்குற இடத்துல நம்ம தயங்காமல் மன்னிப்பு கேட்போம் தயங்காமல் மன்னிப்பு கேட்டு நம்மளும் நல்லா இருந்து நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்க வைப்போம் சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங் ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க